உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்றதுக்கு எப்போதுமே இயற்கையான வழிமுறைகளை கையாள்றது பெஸ்டான விஷயமா இருக்கும். காரணம், பக்க விளைவுகள் இல்லாம எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளணும் என்று சொன்னா, வீட்டில இருந்து கொண்டே சில விஷயங்களை நாங்க செய்யறது மூலமாக எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம உடலுக்குள்ள பலருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். சாதாரண இருமல்ல இருந்து மிகப்பெரிய பிரச்சனைகளையும் ஏற்படுத்தக்கூடிய பல நோய்கள் எங்களுக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படியான நேரத்துல எளிமையான முறையில அதே நேரம் ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயத்தை நாங்க செய்யறது மூலமாக எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளலாம், பலவிதமான நோய்கள்ல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். இந்த மாதிரி இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய பல அற்புதமான பொருட்களில் மூலிகைகளின் ராணி என்று அழைக்கப்படக்கூடிய துளசியும் ஒன்று. இயற்கையான முறையில இந்த துளசியில பலவிதமான நன்மைகளை நாங்க பெற்றுக் கொள்ளலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதய நோய் என்பது இளம் வயதினருக்கு கூட இந்த காலத்துல வருகின்றது. குறிப்பாக 30 வயதிற்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு கூட திடீரென்று சொல்லி மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுகிறது. பிழையான உணவு பழக்க வழக்கங்கள், போதுமான அளவுல உடற்பயிற்சி செய்யல அப்படின்னு சொன்னாலும், மன உளைச்சல் அதிகரிக்கிற நேரமும் இந்த மாதிரியான இதயம் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. எப்போதுமே காலையில வெறும் வயிற்றுல 2 துளசி இலைகளை எடுத்து சுத்தமா கழுவினதுக்கு பிறகு அப்படியே நாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியாக செய்துட்டு வர நேரம் உங்களுடைய இதயம் பலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம இதய நோய் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். அந்த அளவுக்கு துளசி இலைகள் இதய நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதாக மருத்துவர்கள் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம சளி இருமலால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம். அடிக்கடி இந்த மாதிரி இருமல் சளி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி யாராவது சொல்றாங்கன்னு சொன்னா, உடனே நீங்க அவங்களுக்கு துளசி இலையை சாப்பிட சொல்லி சொல்லுங்க. காரணம், இருமல் சளி போன்ற பிரச்சனைகள்ல இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்றதுக்கு துளசி இலைகள் அதிகமாக உதவுகின்றன. சளி இருமல் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு, அந்த தண்ணி கொதிக்கிற நேரம் துளசி இலைகளை நல்லா கழுவினதுக்கு பிறகு அந்த தண்ணியில போட்டு நல்லா அவிய விட வேணும். 20-25 நிமிஷங்கள் வரைக்கும் துளசி இலைய நல்ல கொதிக்க வச்சதுக்கு பிறகு அதை வடிகட்டி எடுத்து அந்த தண்ணியை நீங்க குடிக்கலாம். வாரத்துல 2 நாளைக்கு மட்டுமே இந்த தண்ணியை நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னு சொன்னா, நாளடைவில் சளி இருமல் போன்ற பிரச்சனைகள்ல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம தொண்டை புண் இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த துளசி தண்ணீர் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வை தரக்கூடியதாக இருக்கும். கட்டாயமாக செய்து பாருங்க. உங்களுடைய இருமல் எப்படி போகுதுன்னு சொல்லி நீங்களே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீரிழிவு நோயால அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த துளசி இலை மூலமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறது. வெறும் வயிற்றுல காலையில எழுமினதுக்கு பிறகு துளசி இலைகளை சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவு குறைந்து இன்சுலின் சீராக சுரக்கப்படும். இதன் காரணமாக நீரிழிவு நோயிலிருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளலாம். ரொம்ப எளிமையான, ரொம்ப இலகுவாக கிடைக்கக்கூடிய இந்த துளசி இலையில இத்தனை நன்மைகளை நீங்க பெற்றுக் கொள்ளலாம். இந்த மாதிரி இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோல நம்ம அடுத்த முறை பார்க்கலாம்.